இன்று இந்தியா முழுவதும் சம்யுக்த கிசான் மோர்ச்சா என்று அழைக்கப்படுகின்ற ஐக்கிய விவசாயிகள் முன்னணி நம்முடைய 5 விவசாயிகளின் மீது பின்னாலிருந்து கோழைத்தனமாக பாஜக ஒன்றிய அமைச்சர் சதி செய்து அவருடைய மகன் படுகொலை செய்த அந்த நிகழ்வை கண்டித்து அந்த அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது மோடி அரசால் தூக்கி எறியப்பட வேண்டும் தூக்கி எறியப்பட்டு கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் கீழ் நாடு முழுவதும் இன்றைய தினம் நினைவஞ்சலி நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது மட்டுமல்ல, இது முதல் நிகழ்ச்சி. 2-3 தினங்களுக்கு பின்னால் இந்தியா முழுவதும் அந்த 5 விவசாய தோழர்களினுடைய அஸ்தி ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு மாநிலமும் யாத்திரையாக கொண்டு செல்லப்படும். தமிழகத்திற்கும் அந்த 5 விவசாயிகளினுடைய அஸ்தி வரவிருக்கிறது. அதற்கு திரளாக இந்த அனைத்து மக்களும் அங்கே அணிதிரண்டு கன்னியாகுமரி வரை இதை நாங்கள் கொண்டு செல்வதாக இருக்கிறோம். அது இரண்டாவது. மூன்றாவது, அனைத்து தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் வேண்டுகோள் நாங்கள் விடுக்க விரும்புவது, தசரா அன்று 15ஆம் தேதி இந்த மோடி அரசினுடைய பிம்பமாக விளங்குகின்ற மோடி, அமித்ஷா மற்றும் விவசாய அமைச்சர் தோமருடைய குடும்பாவிகள் நாடு முழுவதும் எரிக்கப்படும், சென்னையிலும் எரிக்கப்படும், இந்தியா முழுவதும் எரிக்கப்படும். 18ஆம் தேதி இந்தியா முழுவதும் ரயில் மறியல் நடைபெறும். இதற்கு இந்தியாவில் உள்ள சிவில் மக்களும் விவசாயிகளும் நாம் ஆதரவு கொடுத்தாக வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்று விவசாயிகள் போராடி கொண்டிருப்பது அவர்களுடைய போராட்டத்திற்காக மட்டுமல்ல, நம்முடைய ஒவ்வொருவருடைய போராட்டத்திற்காக. எனக்கு முன்னால் பேசினார்களே அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அவர்களுடைய கோரிக்கைகளுக்காக, சிவில் உரிமைகளுக்காக, வேலையில்லா இளைஞர்களுக்காக, அனைவருடைய கோரிக்கைகளையும் இன்று இந்திய விவசாயிகள் எழுச்சியோடு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த போராட்டத்திற்கு ஆதரவளிப்பது நம்முடைய கடமை என்று கூறிக்கொண்டு அமைகிறேன். தமிழ்நாடு எப்படி இது ரோஸ் ப்ரொக்கெட் பண்ணுறாங்க, அது ரொம்ப நல்லா இருக்குது. எப்படி இது பண்ணுறாங்க, ரொம்ப நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு இது நான் திருப்பி இதை தான் சொல்கிறேன், தனியாக தனியாக இருக்கணும், ஈஸியாக அவர் நமக்கு தனியாக தனியாக பண்ணுவாங்க. தனியாக இருக்கக்கூடாது, எப்போவுமே யூனிட்டியில் இருக்கணும். அந்த காய் அப்படியே நம்ம பஞ்ச் மாதிரி இருக்கணும், யூனிட்டியாக இருக்கணும், அப்போ யாருக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எல்லாருக்கும் எனக்கு இது தான் ரிக்வெஸ்ட் இருக்குது, எல்லா பக்கத்துலேயும் ஒரு காய் பிடிச்சி பிடிச்சி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் ஒரு ஃபேமிலி மாதிரி தமிழ்நாடுவில் இந்த ப்ரொட்டஸ்ட்டை இது வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா வேறு எந்த ஸ்டேட்லேயும் இந்த மாதிரி எடுத்ததில்லை, தமிழ்நாடுவில் தான் இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க கிசானுக்கு. அண்ட் ஏன்னா எங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து ஒரு 1 இயராக வந்து அவங்க அங்கே உட்காந்துட்டு எல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இது வந்து தமிழ்நாடு வந்து புரிஞ்சிருக்கு, எல்லோரும் மக்கள் மக்கள் வந்து இதை புரிஞ்சிருக்கா, அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலி அங்கே இருக்கோம். இது யாருமே வந்து காஸ்ட் எந்த காஸ்ட்டும் நீங்கள் பார்க்காம வந்து எல்லாரும் ஒன்றா நிற்கிறோம். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஆட்சியாளர்களை தூக்கி எறிவதற்கு, இந்த நாட்டில் ஒரு மாபெரும் மக்களுடைய எழுச்சி ஏற்படுவதற்கு இன்னும் என்னதான் நடக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று தெரியவில்லை. இதை விட என்ன கோரமான சம்பவம் நடக்க வேண்டும்? 11 மாதமாக நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அழைத்து பேச மாட்டேன் என்கிறார்கள். எல்லா நாடு அதிபர்களோடு பேச முடிகிறது, இந்த நாட்டினுடைய முதலாளிகளோடு அவரால் பேச முடிகிறது. ஆனால் இந்த நாட்டுடைய விவசாயிகளோடு பேசுவதற்கு மட்டும் இந்த நாட்டு பிரதமருக்கு நேரமில்லை. அது நேரமில்லை என்பதல்ல, நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம், உங்களால் முடிந்ததை பார் என்று சவால் விடுகிற வகையிலே தான் பிரதமருடைய அணுகுமுறை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். இந்த கோரிக்கையில் இந்த 3 வேளாண் சட்டங்களும் ரத்து செய்யப்பட்டே ஆக வேண்டும். நாம் சொல்லுவோம், உயிரை பணைய வைத்து போராட தயார் என்று சொல்லி. இதே ஒரு பெரிய நீண்ட பட்டியல் வைக்கப்பட்டிருக்கிறது. 636 விவசாயிகளுடைய பெயர், முகவரி, வயது உட்பட ஐக்கிய விவசாயிகள் முன்னணியினால் துவக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில விவரங்கள் கிடைக்கவில்லை. ஏலத்தால் 650க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த 11 மாத காலத்தில் போராட்ட களத்திலே உயிரை விட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் எந்த போராட்டத்திலேயும் இவ்வளவு பெரும் எண்ணிக்கையில் போராட்ட களத்தில் மாண்ட வரலாறு என்பது கிடையாது. இப்படி எல்லா வகையிலும் பார்த்தாலும் ஒரு புதிய சரித்திரத்தை இந்திய விவசாயிகள் படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். போராடுகிற சக்திகள் அனைத்தும் மிகுந்த உற்சாகத்தோடும் குதூகலத்தோடும் வரவேற்க வேண்டிய ஒரு போராட்டம் விவசாயிகளுடைய போராட்டம். ஆகவே விவசாயிகள் முன்வைத்திருக்கிற அந்த கோரிக்கை
மூன்று வேளாண் சட்டங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்கிற அந்த மிக முக்கியமான கோரிக்கையை ஆட்சியாளர்கள் நிறைவேற்றாமல் போனால் இந்த நாட்டில் விவசாயம் அழிந்து போகும். இந்த மக்கள் நாட்டு மக்களுக்கான உணவு பாதுகாப்புக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இருக்காது. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் லட்சக்கணக்கான மக்கள் பட்டினியால் செத்து தெளிவிலே சூழ்ந்து விடக்கூடிய ஒரு நிலைமையை நம்முடைய காலத்திலே பார்க்க வேண்டிய அவநிலை என்பது ஏற்படும். ஆகவே போராடுவது விவசாயிகளாக இருந்தாலும் வேளாண் சட்டங்களை எதிர்த்த போராட்டங்கள் என்று சொன்னாலும் இந்த நாட்டில் உள்ள அனைத்து பகுதி மக்களுக்கான போராட்டத்தை தான் விவசாயிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அனைத்து பகுதி மக்களாலும் ஆதரிக்கப்பட வேண்டிய போராட்டம் விவசாயிகள் போராட்டம் என்கிற முறையில் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரே கூட்டத்திற்காக பிஜேபியினுடைய மத்திய இணையமைச்சர் அஜீஷ் மிஸ்ராவுடைய பையன் அஜீஷ் மிஸ்ரா என்கிற மத்திய அமைச்சருடைய மகன் காரை ஏற்றி அவருடைய குண்டர்களும் காரை ஏற்றி பயங்கரமான இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடுமையான நிர்பந்தத்துக்கு பிறகுதான் அவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். கடைசி வரைக்கும் கைது செய்வதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லை, வழக்கு போட தயாராக இல்லை. நாங்கள் அடித்துக் கொள்ளுவோம், எங்கள் மீது எதுவும் செய்ய முடியாது என்று இந்திய ஜனநாயகத்துக்கு அவர்கள் சவுமணி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள, சட்டத்தின் ஆட்சியின் மீது நம்பிக்கையுள்ள அனைவரும் இந்த விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக திரள வேண்டும் என்று கேட்டு தியாகிகளுக்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில், ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் வீர அஞ்சலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் எத்தனை உயிர்கள் பறி போனாலும் சரி, இந்த போராட்டம் வெற்றி பெற்றது என்கிற நிலையை எட்டுகிற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் 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 என்று தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.